ஒரு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மேற்கிந்திய தீவு ஜமைக்கா நகரத்தில் வெஸ்ட் இண்டீஸ் பல்கலைக்கழக மருத்துவமனை பரபரப்பாக இருந்தது மேற்கு இந்திய தீவின் பிரபலமான கண் மருத்துவர் டாக்டர் சார் சிகிச்சைக்காக அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் இவர் மாசிவ் அட்டாக் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உடலில் பல பாகங்கள் செயலிழந்த நிலையில் இருந்தார் ஆறு மாத காலமாக தொடர்ந்த சிகிச்சையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்பதால் அவரின் மனைவி டாக்டர் குரேந்திரா மகள் வந்தனா இருவரும் கவலையில் ஆழ்ந்திருந்தார்கள் அன்றைக்கு குடும்ப நண்பர்களான ஓம்கார் பர்ஷாத் தம்பதி ராமச்சந்திரன் தம்பதி ஆகியோர்கள் மருத்துவமனைக்கு வந்திருந்தார்கள் டாக்டரின் மனைவி வங்கிக்கு செல்ல வேண்டியது இருந்தது இதனால் அங்கு வந்த நண்பர்களை மருத்துவமனையில் இருக்கும்படி கேட்டுக்கொண்டு அவர்கள் சென்றார்கள் அப்போது தமிழ்நாட்டை சேர்ந்த வெங்கட்ராமன் என்பவர் வேறு ஏதோ வேலையாக அந்த மருத்துவமனைக்கு வந்தார் அவருக்கு ஓம்கார் பர்ஷாத் மற்றும் ரவிச்சந்திரன் இருவரையும் நன்கு தெரியும் அவர்கள் இங்கே கவலையுடன் இருப்பதை கண்டு அருகில் சென்று விசாரித்தார் அவர்கள் தங்கள் குடும்ப நண்பரான டாக்டர் சார் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சையில் இருக்கும் விஷயத்தை தெரிவித்தார்கள் வெங்கட்ராமன் வெஸ்ட் இண்டீஸ் பல்கலைக்கழகத்தின் ஃபைனான்ஸ் துறையில் பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் அமெரிக்காவில் தங்கி தனது ஃபைனான்ஸ் மற்றும் அக்கவுண்ட்ஸ் தொழிலை கவனித்து வந்தார் அப்பாவுக்கு ஒன்றுமாகாது விரைவில் அவர் நலம் பெறுவார் நானும் அவருக்காக பிரார்த்திக்கிறேன் என்று டாக்டரின் மகள் வந்தனாவுக்கு ஆறுதல் கூறிவிட்டு விடை பெற்றார் பிறகு தனது வேலை விஷயமாக வங்கிக்கு சென்றவர் அங்கே டாக்டரின் மனைவியையும் சந்தித்து ஆறுதல் கூறினார் அவருக்கு அப்போது தெரியாது அந்த குடும்பத்தாருக்கு அருள் புரிய திருவுளம் கொண்டுவிட்ட பரம்பொருள் அதற்கு தன்னையே கருவியாக்கப் போகிறார் என்று வெங்கட்ராமன் அமெரிக்காவுக்கு திரும்பிய மூன்றாவது நாள் அவரது கனவில் ஒரு தெய்வ குரல் ஓங்கி ஒழித்தது திருமதி குரேந்திராவும் அவருடைய மகள் வந்தனாவும் தினமும் நீராடி முடித்துவிட்டு மடியாக காலை மாலை இருவேளையும் மகா மிருத்துஞ்சய மந்திரத்தை பாராயணம் செய்ய சொல் அடுத்து வரும் பத்து நாட்களும் டாக்டர் சாருக்கு தேவையான காலம் அதனை கடந்துவிட்டால் அதன் பின் யாவும் நலமாகவே நடைபெறும் அவர் பூரண குணம் பெற்றதும் திருக்கடையூருக்கு சென்று இறை தரிசனம் செய்யச் சொல் என்று உத்தரவு போல் ஒழித்த அந்த குரல் வேறொரு கட்டளையையும் பிறப்பித்தது காலையில் கண் விழித்த போதும் அந்த கனவு குரலின் கட்டளையை வெங்கட்ராமனால் மறக்க முடியவில்லை அந்த அளவுக்கு துல்லியமாக ஒழித்த உத்தரவு அது இதை ஏதோ ஒரு கனவு என்று விட்டுவிட வெங்கட்ராமனுக்கு மனம் இல்லை டாக்டர் சார் அவர்களின் மனைவியிடம் சொல்லலாம் என்றால் அவரை தொடர்பு கொள்ளவும் போன் நம்பரோ இமெயில் முகவரியோ வெங்கட்ராமனிடம் கிடையாது சரி நண்பர் ஓம்கார் பர்ஷாத் மூலம் தெரிவிக்கலாம் என்றாலும் அவர்கள் இதை நம்புவார்களா அப்படியே நம்பினாலும் பஞ்சாபை சேர்ந்த டாக்டர் குரேந்திரா மகா மிருத்துஞ்சய மந்திரம் சொல்லி வழிபடுவது என்பதெல்லாம் சாத்தியமா இப்படி பல கேள்விகள் வெங்கடராமனின் மனதில் எழுந்து அவரை குழப்பத்தில் ஆழ்த்தியது எனினும் இதுகுறித்து நண்பர் ஓம்கார் பர்ஷாத்துக்கு மின் அஞ்சல் அனுப்ப முடிவு செய்தார் அதில் கனவு குரல் குறித்த விவகாரத்தை விளக்கியவர் மகா மிருத்துஞ்சயா மந்திரத்தை உரிய முறையில் உச்சாடனம் செய்ய ராமச்சந்திரரின் தம்பதி உதவி செய்யலாமே என்று கருத்தையும் தெரிவித்தார் மற்றபடி இதை ஏற்பதும் ஏற்காததும் டாக்டர் சார் குடும்பத்தாரின் விருப்பம் என்றும் அந்த மின்னஞ்சலில் தெரிவித்தார் வெங்கட்ராமன் ஓரிரு நாட்களில் ஓம்கார் பர்ஷாத்திடம் இருந்து டாக்டரின் நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாகவே இருக்கிறது தங்களின் தகவலை திருமதி குரேந்திராவிடமும் மகள் வந்தனாவிடமும் தெரிவித்துவிட்டேன் தாங்கள் கூறியபடியே டாக்டர் குரேந்திராவும் அவர்கள் மகளும் நீராடி மடியுடுந்தி மகா சொல்லி பிரார்த்தனை செய்து வருகின்றார்கள் கடவுள் அனுகிரகம் செய்யட்டும் என்று பதில் வந்தது சரியாக நாள் ஆரம்பித்தது வெஸ்ட் இண்டீஸ் பல்கலைக்கழக மருத்துவமனையில் இருந்து அந்த அற்புதம் நிகழ்ந்தது சுமார் ஆறு மாத காலம் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் பிழைப்பது கடினம் எது வேண்டுமானாலும் நடக்கும் என்று கைவிடப்பட்ட நிலையில் இருந்த டாக்டரின் உடல் நிலையில் அதிசயிக்கத்தக்க முன்னேற்றம் காணப்பட்டது அடுத்த சில நாட்களில் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து பொது வார்டுக்கு மாற்றப்பட்டார் டாக்டர் சார் விரைவில் பூரண குணமும் பெற்றார் திருமதி குரேந்திராவும் மகள் வந்தனாவும் செய்த பிரார்த்தனை பளித்தது மகா மிருத்துஞ்சயா மந்திரத்தின் வல்லமையால் மரணத்தை வென்றார் டாக்டர் சார் அவர் குணமடைந்த தகவல் வெங்கட்டராமனுக்கு நன்றியுடன் தெரிவிக்கப்பட்டது சில வருடங்களுக்கு பிறகு வெஸ்ட் இண்டீஸ் பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருந்த வெங்கட்டராமன் நண்பர் ஓம்கார் பர்ஷாத் வீட்டிற்கும் சென்றிருந்தார் அங்கே டாக்டர் சாரையும் சந்தித்தார் அவர் நல்ல ஆரோக்கியத்துடனும் துடிப்புடனும் இருப்பதைக் கண்டு அளவற்ற மகிழ்ச்சி கொண்டார் வெங்கட்ராமன் வெங்கடராமனின் கரம் பற்றி நெஞ்சம் நெகிழ நன்றி சொன்ன டாக்டர் சார் அவருக்கு பிரதி தான் ஏதேனும் செய்ய விரும்புவதாக சொன்னார் என்ன செய்ய வேண்டும் உத்தரவிடுங்கள் என்று வற்புறுத்தினார் வெங்கட்ராமன் மிகுந்த தயக்கத்துடன் நான் சென்னை சங்கர நேத்ராலயாவில் சேவைகளுக்காகவும் அதன் தேவைகளுக்காகவும் இந்திய வம்சாவளியினரிடம் அமெரிக்க வாழ் இந்தியர்களிடம் நன்கொடைகள் பெற்று வழங்கும் ஓம் டிரான்ஸ் என்ற அமைப்பில் துணைத் தலைவராக இருக்கின்றேன் இது அமெரிக்காவில் உள்ளது நீங்கள் பிரதி உபகாரமாக எனக்கு ஏதேனும் செய்ய விரும்பினால் சென்னையில் உள்ள சங்கர நேத்ராலயாவுக்கு வழங்குங்கள் என்றார் அவர் சொன்னபடியே அந்த தொகைக்கு உடனடியாக காசோலையை வழங்கினார் டாக்டர் சார் அந்த காசோலையை வெங்கடராமன் சென்னைக்கு அனுப்பி வைக்க அதற்கு நன்றியாக இங்கே சங்கர நேத்ராலயாவில் இலவச சிகிச்சை பிரிவில் உள்ள ஒரு படுக்கைக்கு டாக்டர் சார் அவர்களின் பெயர் சூடப்பட்டது டாக்டர் சாரிடம் நன்றி தெரிவித்துக் கொண்டே வெங்கடராமன் ஒருமுறை நீங்கள் திருக்கடவூருக்கு வந்து கால சம்ஹார மூர்த்தியை தரிசனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் பல்வேறு காரணங்களால் அவரால் இந்தியா வர முடியவில்லை இவை அனைத்தும் நடைபெற்றது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அதன் பிறகு பனிரெண்டு ஆண்டுகள் எந்த குறையும் இன்றி சிறப்பாக மருத்துவ சேவையை தொடர்ந்தார் டாக்டர் சார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூனில் டாக்டர் சார் காணமானார் அதற்கு பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் டாக்டர் சாரின் மனைவியை சந்தித்த வெங்கட்ராமன் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததுடன் கனவில் ஒழித்த உத்தரவின்படி வாய்ப்பு கிடைக்கும் போது ஒருமுறை திருக்கடவூருக்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு செல்லும்படி கேட்டுக்கொண்டார். பதினாலில் பெங்களூரு வந்த திருமதி குரேந்திரா சென்னைக்கு வந்தார் அவர் வந்ததற்கான நோக்கங்கள் இரண்டு ஒன்று திருக்கடவூர் தரிசனம் மற்றொன்று சென்னை சங்கர நேத்ராலயாவை பார்வையிட வெங்கட்ராமனின் உதவியுடன் இரண்டும் திருப்திகரமாக நிறைவேறியது சென்னை சங்கர நேத்ராலயாவிற்கு வந்தவர் தனது மகள் வந்தனா மூலமாக பதினோரு ஏழை நோயாளிகளுக்கு மேஜர் ஆபரேஷன்களை இலவசமாக செய்வதற்காக இரண்டாயிரத்தி ஐநூறு அமெரிக்கன் டாலர்களை நன்கொடையாக அளித்தார் மேலும் இந்த சேவையை ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து வழங்குவதாகவும் உறுதியளித்தார் அன்று காலனிடம் இருந்து பக்த மார்க்கண்டேயனை காத்தருளிய காலகாலனின் பேரருள் இன்றைக்கும் தன் அடியவர்களை காத்து நிற்கின்றது என்பதற்கு மகா மிருத்துஞ்சய மந்திரத்தின் மகிமைகோ இந்த சம்பவம் ஒரு சாட்சி மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள தெய்வீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க